Hi friends, ellorkum vanakkam and welcome to JD Nice Day. In the video la or anti aging face mask paaka porom. Andha kaalathil la pathinga 50 vayasku mela dhaan chinna chinna surukangale face la theriya aarambikkum. But ippa iruka kaalakattathila lifestyle changes, unavu murai maatram, stress indha maari pala kaaranathnala 25 plus la vandu namakku surukangal chinna dhaan theriya aarambikkudhu. Kurippa sollanona kannukku keela karuvalaiyam vandu adukapra nariya perku vandu adu wrinkles ave form aagum. Adillama expression lines nu solva nettila chinna chinna lines ஃபைன் லைன்ஸ் இருக்கும். அதுமே இல்லாமல் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் போது அதிகமான சுருக்கங்கள் வர வாய்ப்பு இருக்கு. இந்த பேக் பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் ஃபைன் லைன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதோட ஃபேஸ் எப்போவுமே வந்து ஒரு யூத்ஃபுல் லுக் மெயின்டைன் ஆகும். ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோவாகவும் பிரைட்டனாகவும் இருக்க ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலாக நம்ம வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ இந்த பேக் எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேக் ரெடி பண்ண ஒரு சின்ன பனானா எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் எடுத்தாலும் பரவாயில்ல, அது வந்து நல்ல கனிஞ்சதாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பாதி அளவு எடுத்துக்கிட்டால் கூட போதும், நீங்கள் ஃபேஸ்க்கு, கழுத்துக்கு, ஈவன் கைக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். கட் பண்ண இந்த பீசஸை ஜஸ்ட் ஒரு விஸ்க் வச்சு மேஷ் பண்ணிக்கிறேன். ரொம்ப பழமாக இருந்தால் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு மேஷ் ஆகிடும். நீங்கள் இந்த மிக்சரில் அரைச்சும் எடுத்துக்கலாம், இல்லைனா கை வச்சே கூட மசிச்சுக்கோங்க. பனானாவில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அண்ட் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. இது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஸ்லாம் அப்சர்வ் ஆகிட்டு நல்ல ஒரு க்ளோ அண்ட் ஷைன் நம்ம ஸ்கின்க்கு கிடைக்கும். இது நம்ம ஃபேஸ்க்கு ஒரு பொலிவு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஸ்கின்ல சீக்கிரமாக சுருக்கங்கள் வரவிடாது, ஸ்கின்ல வந்து சாகினஸ் வரவிடாது, தளர்வடையாமல் நல்ல ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். இது கூட நான் அடுத்ததான் சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைசூர் டால் பவுடர், மைசூர் பருப்பு. இது வந்து இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லைங்களா, இந்த பருப்பு தான். இதோட பவுடர் தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எல்லா ப்ரொவிஷன் ஸ்டோர்லேயும் சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இந்த மைசூர் டாலை நான் மிக்சரில் அரைச்சிட்டு சளிச்சு வச்சுருக்கேன். அதிலேருந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் கொண்டக்கடலை மாவு, வெள்ளை கொண்டக்கடலை மாவு, அப்படியும் இல்லைன்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைசூர் டால் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஸ்கின்ல சுருக்கங்கள் சீக்கிரம் வராது. இதை யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்லாம் லைட்டன் ஆகும். ஃபேஸ்க்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். அடுத்ததாக இது கூட ஒரு அரை ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனியுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷனை மினிமைஸ் பண்ணும். இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரும் கூட. இந்த ஹனி ஆட் பண்ண பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பவுடர்லாம் கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, நெக்குக்கு, கைக்கு எல்லாமே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஈவன் கையிலலாம் சுருக்கங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதுக்குமே சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 minutes வச்சுருந்துட்டு ப்ளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். சோப் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த பேக் டைரெக்டாக உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டைட்டாக உங்கள் ஃபேஸில் பிடிச்சிருக்கும். அதனால் ஒரு காட்டன் கிளாத்து தண்ணியில் நனைச்சிட்டு மேல் நோக்கி தொடச்சிடுங்க. அப்வர்ட் டைரக்ஷனில் மசாஜ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை வீக்லி 2 days ஆகுது மினிமம் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது தான் உங்கள் சுருக்கங்கள் எல்லாம் மினிமைஸ் ஆகும், கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகும். இது கூடவே ரொம்பவே முக்கியமாக விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம ஸ்கின் வந்து எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கும். இது மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த பேக்கை யூஸ் பண்ணலாம். அண்ட் இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும். ஸோ இந்த பேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜேடி நாய்ஸ் டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நாய்ஸ் டே.